അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല ബറകാത്തു. ഡെയിലി വൺ ഹദീസ് നമ്പർ 689. ഹദീസിന്റെ അറിയിപ്പാളർ ഹദ്റത്ത് സയ്യിദുന അബ്ദുല്ലാഹി ബിൻ അബ്ബാസ് റളിയല്ലാഹു തആല അൻഹുമ. ഖാല റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം, മനിതരുകളിൽ മാണിക്കമാം കൺമണി നായകം റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ കൂറിനാർകൾ, മാ മിൻ അയ്യാമിൻ അൽ അമലു സ്വാലിഹു ഫീഹാ അഹബ്ബു ഇലല്ലാഹി മിൻ ഹാദിഹിൽ അയ്യാം യഅനി അയ്യാമൽ അശർ. അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആലവിർക്ക് നർച്ചയൽകൾ ചെയ്വതർക്കു இந்த 10 நாட்களை விட மிகவும் உகந்த, அல்லாஹு தஆலா விடத்தில் மிகவும் பிரியப்பட்ட நாட்கள் என்று வேறு எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த 10 தினங்களை நேசிக்கிறார். இந்த 10 தினங்களில் செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹு தஆலா மிகவும் அதிகப்படியாக அங்கீகரிக்கின்றார். அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு 10 தினங்கள் இது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த 10 தினங்கள் அது? அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மரியாம் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் கூறுவதை நாம் பார்க்கலாம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர் வஷ்ஷஃபி வல் வத்ர். வல் ஃபஜ்ர், விடியற் காலையின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் சுவாதிக்கின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர் இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு கூறக்கூடிய இந்த நேரங்கள் மிகவும் சிறப்பிற்குரியது. ஃபஜ்ர் மிகவும் சிறப்பிற்குரியது. இதில் வரக்கூடிய 10 இரவுகள் என்று சொன்னானே அல்லாஹு தஆலா, அது எதுவென்று பார்த்தால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களாக இருக்கிறது. முதல் 10 நாட்களுடைய இரவுகள் தான் வலயாலின் அஷர் என்று சொல்லப்பட்டது. வல் ஃபஜ்ர் விடியற்காலை என்று சொன்னதுடைய பொருள், அது துல்ஹஜ் 10வது நாளன்று உதயமாகும் அந்த ஃபஜ்ர் சுவாதிக்கு அதை பற்றி தான் சொல்லப்படுகிறது. மேலும் வஷ்ஷஃபி வல் வத்ர், ஒற்றை என்றால் துல்ஹிஜ்ஜா 9வது நாள் அரஃபா தினத்தை குறிக்கிறது. வல் வத்ர் என்பது அரஃபா நாள், 9 என்பது ஒற்றை அல்லவா, அதனால் அரஃபா நாளை குறிக்கிறது. வஷ்ஷஃபி வல் வத்ர், ஷஃபி என்று சொன்னால் இரட்டை, அது துல்ஹிஜ் 10ஆம் நாள் பெருநாள் தினத்தை குறிக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த 10 தினங்களும் மிகவும் சிறப்பிற்குரியதாக இருப்பதின் காரணமாகத்தான் அந்த தினங்களை அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு கூறுகிறான். அந்த இரவுகளையும் அந்த நேரங்களையும் அந்த பகலையும் அந்த பெருநாள் தினத்தன்று இருக்கக்கூடிய ஃபஜ்ரையும் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு அல்லாஹு தஆலா கூறுகையில் அதனுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த விளக்கத்தை தப்சீர் குர்துபியில் நாம் பார்க்கலாம். வலையாலின் அஷர், 10 இரவுகள், அந்த 10 இரவுகளோடு தொடர்ந்து வரும் பகலை பற்றிதான் இந்த அல்லாஹு தஆலாவிற்கு இபாதத்து செய்ய மிகவும் உகந்த பகல்கள் என்று சொல்லப்பட்டது. மேலும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 9 தினங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இப்பொருளாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வருகின்ற இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களில் நம்மை அல்லாஹு உட்படுத்தி அருள்புரிவானாக. ரப்பு தஆலா நமது பாவங்கள் எல்லாம் இந்த தினங்களுடைய சிறப்பின் காரணமாக மன்னித்து அருள்புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேற்கூறப்பட்ட ஹதீஸ் அபூதாவூதில் 2437வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.